Welcome back to my channel, Mr. Dandachore. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து கும்போணம் வந்து தாராசுரம் பக்கத்துல இருக்கிற ஒரு பித்தளை manufacturing company-ய நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். பட் இந்த பொங்கல் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல, சோ அந்த ஓனரோட இன்டர்வியூ தான் நமக்கு கிடைக்கல. பட் ஒரு பொங்கல் பானை எப்படி முழுசா ஒரு ஷீட்ல இருந்து எப்படி ஒரு பொங்கல் பானையா உருவாகுது அப்படிங்கற ஒரு செய்முறையை தான் நம்ம வந்து வீடியோவை ஃபுல்லா கவர் பண்ணிருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு 10 பேரோட உழைப்புதான் ஒரு பொங்கல் பானையா நமக்கு வந்து அவுட்புட்டா கிடைக்குது. சோ இந்த இடம் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா, கும்போணம் பக்கத்துல தாராசுரத்துல சிவரம்யா அப்படிங்கற ஒரு manufacturing company. அட்ரஸ் அந்த ஓனரோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ உங்களுக்கு பித்தளை பாத்திரங்கள் வேணும் அப்படினா, ரொம்ப அதிகமா நீங்க எடுக்கணும் அப்படினா, கண்டிப்பா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க வரலாம். கும்போணம்னாலே வெத்தலை ஃபேமஸ் அப்படினு சொல்வாங்க. சோ அது கூடவே பித்தளையும் ஃபேமஸ். தமிழ்நாட்டுல நிறைய இடங்களுக்கு கும்போணத்துல இருந்து பித்தளை manufacturing பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ பொங்கல் ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இன்டர்வியூ கொடுக்க கூட அவங்களுக்கு டைம் இல்ல. சோ அதனாலயே, சோ ஒரு ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஒரு பொங்கல் பாத்திரம் வந்து நமக்கு வெளியில அவுட்புட்டா வரணும் அப்படின்னா, சோ என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏ டு இசட் நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பித்தளை ஷீட் எப்படி வந்து ஒரு பித்தளை பாத்திரமா வந்து உருவாகுது அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபுல் இன்டர்வியூட வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சிவரம்யா manufacturing கம்பெனி ஓனரை நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம். பட் இந்த பொங்கல் டைமால என்னால வேற இன்டர்வியூ எடுக்க முடியல. ஒரு பித்தளை ஷீட் வந்து அது குடமா வரப்போதா, மரக்காவா, படியா, பானையா அப்படிங்கிறது, ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க சைஸ் கட் பண்ணி அதை வந்து மிஷின்ல இன்புட் பண்ணிட்டு, ஸோ அதை வந்து அவுட்புட்டா வந்து ஒரு பாத்திரமா வந்து கொண்டு வராங்க. ஒரு பாத்திரம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 பேரோட உழைப்பு இருக்கு அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவ்வளவு எஃபர்ட் போட்டு தான் ஒரு பித்தளை பாத்திரம் வந்து உருவாகுது. ஸோ இப்ப பொங்கல் டைம் எல்லாருமே போயிட்டு பித்தளை பாத்திரங்கள்லாம் நீங்க போயிட்டு கடைகளில் வாங்குவீங்க. 50 பித்தளை பாத்திரங்களுக்கு மேல நீங்க வாங்குனீங்க அப்படின்னு உங்க ஹோல்சேல் பிரைஸ்லயே வந்து கொடுக்குறாங்க. நீங்க ரீட்டைல வாங்கினாலும் உங்களுக்கு ஹோல்சேல ஒரு 50 பாத்திரங்களுக்கு மேல வேணும் அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. பர்ஃபெக்டா எந்த ஒரு டேமேஜும் இல்லாம. ஸோ டேமேஜ் இருந்தாலும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு, ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது போன்ற டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பொங்கல் பானைக்கான ஒரு அடிப்பகுதி. இது ஃபஸ்ட்டு வந்து தகடு மாதிரி வந்து ஒரு வில்லை அப்படிங்கிறாங்க, தகடு மாதிரியான ப்ராசஸ் வந்து அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த உருளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்பகுதி வந்து இவங்க மிஷின் மூலயமா கட் பண்ணுறாங்க. தகடு பார்த்தீங்கன்னா இவங்க சைஸ் வாரியாக வந்து உருளி அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் வச்சு வந்து அவங்க ப்ரெஷ் பண்ணுறாங்க. மிஷினில் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபைனலாக வந்து அந்த ஹைட்ராலிக் மிஷினில் ப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு அந்த அடிப்பகுதி மட்டும் தனியாக உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பண்ண அனுப்புவாங்க. ஒரு பொங்கல் பானையை ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பல பேரோட உழைப்பு இருக்குது. இதை எல்லாம் கடந்து தான் ஒரு பொங்கல் பானை வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட ப்ராசஸை நம்ம பார்க்குறதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து சென்னையிலேருந்து கும்பகோணம் வந்திருக்கோம்.
ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இஎம் பூசுறது. ஸோ இதுக்காகவே தனியாக பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியும் அடிப்பகுதியும் ஜாயின் பண்ணுற அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த இஎம் பூசுகிற இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஒரு பாத்திரம் வெளியில் வர்றதுக்கு தான் ஸோ இவ்வளோ பேரும் வந்து உழைச்சிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கண் கூட நம்ம நேரில் பார்க்குறப்ப இதுதான் பிரமிப்பாக இருக்குது. ஒரு பாத்திரம் வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ பேர் பாடுபட்டு தான் நமக்கு வந்து கையில் அந்த பொங்கல் பானை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பித்தளை பாத்திரங்கள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஏ டு இசட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு முழுசாக வந்து ஒரு பித்தளை பாத்திரம் வந்து நமக்கு உருவாகி நம்ம கையில் கிடைக்குது. நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். நீங்கள் வந்து ரீட்டைல் ஷோரூமில் போய்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கில் ஒரு 250 ரூபாய்க்கு கொடுக்குற பொருள் உங்களுக்கு ரீட்டைல் ஷோரூமில் ஒரு 600-700 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம மிஸ்டர் தண்டச்சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.